இங்க பாருங்க, நம்ம பழைய சம்பிரதாயம், நமது பெரியவர் எவ்வளவு அழகாக இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். முதல்ல கடவுளை வணங்குவாங்க, ரெண்டாவது மனிதர்களையும் வணங்குவாங்க, கடைசியா இங்க பாருங்க படைப்பு. இந்த பசுமாடு படைப்பின் அறிகுறியாக இருக்கிறது. இந்த மூன்று உறவுகளையும் இன்றைய தினம் நாம் கொண்டாடுகிறோம். இந்த புதுமனை புகு விழாவிலே, சோ புதுமனை புகு விழா, இந்த மூன்று உறவுகளை வளர்த்தி எடுக்க வேண்டும். கடவுளுடைய உறவையும், மனித உறவையும், படைப்பு உறவையும் பெருகி பழுகி செய்ய வேண்டும். அதனால் தான் இந்த சடங்கை நாம் செய்வோம். சோ இப்பொழுது இந்த மூன்றாவது உறவை நாம் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு இப்பொழுது நாம் உள்ளே செல்ல போகிறோம். இப்பொழுது நமது கட்டுப்படி கிராமத்தில் இருக்கின்ற அண்ணன் ராயப்பா கசி, இவங்க நிலம்தான் இது, இந்த பக்கத்து வீடு அவங்கள தான், இவர்கள் கொடுத்த நிலத்தில் தான் நாம் வீட்டை நாம் கட்டியிருக்கிறோம். ஸோ அவரே நம்மை வரவேற்று இந்த பசுமாட்டை நமது வீடுகளுக்கு கொண்டு போகிறார். இனிமே நம்ம கட்டுப்படி கிராமத்தில் வீடுகள் திறக்கின்ற பொழுது இந்த பசுமாடும் ராயப்பாவும் தான் இந்த சடங்கை செய்ய தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று நான் இன்றைய தினம் பலமாக அறிவித்துக் கொள்கிறேன். அதோடு எட்வர்ட் நமது அவரையும் வருக வருக, அவர் எனது அதி உயர மேற்றாசனத்திலே பேராயராக இருந்து செயல்பட்டுக் கொண்டு இன்றைய தினம் வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட அருமையான ஒரு குருவானவர், அவரும் வருக வருக என்று இன்றைய தினம் இந்த பசுமாட்டோடு அவரை இணைப்பதை நான் மிகவும் வருத்தத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் அவரும் பசுமாடும் கடவுளும் எல்லாம் ஒன்றுதான். சரி, ராஜா சொல்லுகிறார். பட்டுக்கம் போ ராசுல கடைசிண்ட அட்டேசிண்டா அட்டேசி அட்டரை ஏசிண்டா மரியே வாழ்க. அல்லேலூயா சப்மா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அது தெல்து கதை மீக்க, ஐயோ தலை வந்து பாடேஸ்வரன் அண்ணா, அல்லேலூயா. அது கூட தெல்து மீக்கு இக்கட ஏன் அல்லேலூயா பாடுத்தார் பாடணுமா? வெரி நைஸ், சூப்பர். ஆ
రాయపా మిత్ర వీడే அமைதியா இருக்குமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அமைதியா இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம்